சார் வணக்கம். முதல் முறையா கியோஃபார்ல வந்து நான் மட்டும் பேசாம உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் இன்னைக்கு நான் போட போற பாட்டு. நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் உங்களை பத்தி வாரத்துல ஒரு தடவையாவது சொல்லுவேன், எனக்கு தாமர் சார் சொல்லியிருக்காரு, தாமர் சார் பேசும்போது சொன்னாரு, அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்க எழுதுன பாட்டு, நீங்க படத்துல டைரக்ட் பண்ணது எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு, நீங்க இசையமைச்சு நான் இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட போடலையே, என்ன அநியாயம்? 300 350 இல்ல சார், சட்டம் போடலையா? ஆக்சுவலி எனக்கு வந்து உங்களோட சாங்ல ரொம்ப நம்ம ரேர் சாங்ஸ் கியூஃபாருங்கிறதுனால சொல்றேன். இந்த உமாரமணன் அம்மாவும் யேசுதாஸ் சாரும் பாடிப்பாங்க, வானமே மழை வேகமே, நல்ல பாட்டு. சரி சார், நான் இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள்ல நான் வந்து பாட்டு போட போறேன் சார். ஓகே, ஏன்னா இதுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த காதல் வைபோகமே, இந்த படத்தோட இயக்குனர் பாக்யராஜ் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டு. அவர் வந்து நீங்க பாட்டு எழுதணும் பாரு, நீங்க மியூசிக் போடணும் பாரு, இது இதுக்காக பல பேர்த்த அவர் சண்டை போட்டிருக்காரு, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த பந்தம் எப்படி சார், எப்படி அதை ஆச்சு உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்குமான பந்தம்? ஒரே நேரத்தில் என்னாச்சுன்னா, அவர் புதிய வரப்புகள் பண்ணிட்டு நான் டைரக்ட் பண்ண போகிறேன், எனக்கு டைரக்ஷன் ஒரு படம் வந்திருக்கு, அவர் வெளியே போகிறது. அண்ணா வந்து எனக்கு ஒரு விடுகதை தொடர்கதை படம் வந்திருக்கு, நான் வந்து அதுக்கு மியூசிக் பண்ண போகிறேன்னு, ஒரு கரெக்டாக தெரியும் மியூசிக்கு, வெளியப்போம் அப்படின்ட்டாரு. வீட்டை அரசு வெளியே வந்தேன். அங்கே பாக்யராஜுக்கு அதே தான், பாரதிராஜனே தானே அதுக்குள்ளே போய் டைரக்ட் பண்ண போ, ரெண்டு படத்தில் பண்ணால் வந்துடுமா உனக்கு, போ வெளியப்போ அப்படின்ட்டாரு. ரெண்டு பேரும் வெளியேற்றப்பட்டவங்க தான், சேர்ந்த மாதிரி படம் வந்திருக்கு, உட்காரலான்ட்டு உட்காந்து கம்போஸ் பண்ணுற ரோஹிணி லாட்ஜில், இதில் நல்ல கார் சத்தம் அந்த இது எல்லா சத்தங்களும் இருக்கக்கூடிய பாண்டி பஜார் நடுமதியில் இருக்கக்கூடிய ரோஹிணி லாட்ஜில், அதில் இப்போல்லாம் ஏசி போட்டு வெளி சத்தம் வராமல் இல்லை, சவுண்ட் ப்ரூஃப் இல்லை, கம்போஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை. நீங்கள் வழக்கமாக நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் நிறைய பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே அர்த்தம் புரியாத செந்தூர பூவேன்னெல்லாம் அப்போவே எழுதிட்டீங்க நீங்கள். ஆனால் உங்கள் இசையில் நீங்கள் காதல் வைபோகம் வந்து கவியரசர் எழுதினது இல்லையா, கண்ணாசனையா எழுதினது, அது எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு அவரை கூப்பிடணும்னு? இல்லம்மா, எனக்கு மியூசிக் வந்தோடனே கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுன்ற மாதிரி மைண்ட்ல இருந்தது. மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம போய் கவிஞரை போய் வாங்கலாம் சொல்லிட்டு தான் கவிஞரையா வீட்டுக்கு போறோம். அவர் வீட்டிலே உட்காந்து எழுதுகிற பாட்டு, அவர் பெட்ரூம்லேயே உட்காந்து கம்போஸ் பண்ண பாட்டு, ஸ்டூடெண்ட் நிறைய வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கி எழுதி வாங்கிட்டு நம்ம அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருப்பார் பாக்யராஜ். அதனால சரின்ட்டு அவர் செலக்காது, அவ்வளோதானே வேணும் சொல்லு என்று பிச்சு வாங்குறாரு. சரணங்கள்லாம் பின்னி எடு பெடல் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு 7 சரணமாக நம்ம எழுதுனோம்மா. அதில் இது கேட்குறது ரெண்டு தான், ஒரே ஒரு சமாச்சாரம் என்னதுன்னா, அதில் வந்து எங்கே ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பார், காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே, யார் பாக்யராஜன் கங்கை வரணும், ரெண்டு பேரும் ஆனந்த பண்பாடுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தான் அதை எழுதினார் சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் ஜோடி கிளிகள் யாரு, நீங்கள் தான் வாங்க பறங்க பறந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மலேசியா வாசன் ஆஸ்தான பாடகர் இருக்கார், பாலசுப்ரமணியம் கொஞ்சம் ஒரு 100 ரூபா ஜாஸ்தி கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், பாலசுப்ரமணியத்துக்கு அப்போ வந்து 600 ரூபா ஒரு சாங்க்கு, அந்த அந்த டைமில் பாடின பாட்டு எல்லாத்துக்கும் 600 ரூபீஸ் தான், வாசுக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்துடலாம். கவிஞரையாவுக்கு அந்த பாட்டில் இருக்கு 750 ரூபா. இளையராஜா வேணான்னு 5 டியூன் போட ஒரு பாட்டுக்கு பாக்கி 4 பாட்டு மிச்சம் வந்து அசிஸ்டன்ட் அவர் இருக்கிறனால அவர்கிட்ட தான் இருக்கும், நம்ம அதாவது மியூசிக் போட்டோம்னா இளையராஜா பாட்டை தூக்கி போட்டுருவாருப்பா நல்லா இருக்கும். நான் ஒரு பாட்டு கூட ஒரு பாட்டு போடுறதே கிடையாது, ஸ்டைலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பேக்ரவுண்டில் வந்து வித்தியாசம் இருக்கும், ஒரு சொதப்பலாக இருக்கும், கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். இல்லை இல்லை, அவர் ஸ்டைல் வராது இல்லை, அவர் கற்றுக்கிட்ட வித்தை அதில் வரும் இல்லையா, நம்ம அதை பார்த்து அது மாதிரி வரணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். செஞ்ச வேலைக்கு பணத்தை பற்றி நினைக்கல, உயர்வு நல்ல உயர்வு கிடச்சிருக்கு, நல்ல சந்தோஷமான ஒரு பெயர் கிடச்சிருக்கு, நல்ல பெயர் கிடச்சிருக்கு,
ஒரு தரமா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். இப்போ ஏனோ தரம் இல்லாம நல்லபடியா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கடவுள் சேர்ந்த ஒரு பெரிய பாக்கியம். மனசுல இருந்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டேன் சார். இன்னைக்கு நான் வந்து உங்க இசையில இது வரைக்கும் பாட்டு போடலங்கறது நேத்திக்கு தான் என் புத்திக்கே உரைச்சுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து காதல் வைபோகமே நான் போட போறேன். என்னோட சிங்கர்ஸ் எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்டமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டேன். கங்கையாற்றில் நீங்க சோலோ பாடினாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க டூயட் தான் பாடணும் ஆசை. நீங்க கியூஃபார்ல பாடலாம், நீங்க ஒரு பாட்டு டூயட் பூஜைக்கேத்த பூவிது அது சித்ரா பாடலாமா? அப்போ நான் சித்ரா புடிச்சறேன். ஏ வா ஓகே ஜால பாடலாம் சொல்லிட்டு வேற என்ன வேணும் எனக்கு ஸ்பெஷல் எபிசோட் நீங்களும் சித்ராமாவும் சேர்ந்து அதுல இருந்து வேற யாரும் வாய திறக்க கூடாது. ஒரு நாள் போதுமா மாதிரி அது மாதிரி நிஜமா பாடுறீங்களா நீங்களும் சித்ராமாவும்? நிச்சயமா நான் சித்ராட்ட பேசுறேன் பேசுறேன் உங்க பாட்டு போடும் போது எனக்கு பல விஷயங்கள் நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி நான் பேசுற பல விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுகிட்டது. அதனால உங்களோட பேசி இந்த பாட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு கியூர் ஃபார் ஸ்பெஷல். அதனால உங்ககிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பா இருக்கு, இன்னும் மிகச்சிறப்பாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றி நன்றி. நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே காதல் வைபோகமே
வழக்கமா நீங்க பாக்குற கியோஃபார்ல இருந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது இல்லையா? யார் பாட்டுக்கு காரணகர்த்தாவோ அவரோடவே நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், நான் சொல்ற பல தகவல்கள் இந்த மாதிரி பல மேடைகள்கிட்ட நேரா பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். குறிப்பா கங்கை அமரன் சார் அவருடைய காலத்துல வந்த பாடல்கள் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி உள்ளது, அவருக்கு யார்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு அதெல்லாமே என்கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவ்வளவு நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். எனக்கு என்றைக்குமே அவர் ஒரு குருஸ்தானம் தான். அதை சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையும் கூட. இன்னைக்கு நீங்க கேட்ட காதல் வைபோகமே, இந்த பாடினவங்க பத்தி, இசை இந்த மியூசிஷியன்ஸ் பத்தியெல்லாம் நான் முன்னாடி ரொம்ப பேசல, ஏன்னா அமர் சாரோட பேசிட்டு இருந்ததுனால. பட் எதுக்கு இல்லை, நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஜானு வானதி எப்படி பாடினாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம குடும்ப மியூசிஷியன்ஸ் லக்ஷ்மன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், வெங்கட் ஆகட்டும், செல்வா ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஷாம் பெஞ்சமின் அண்ட் சிவா இவங்கெல்லாம் எப்பவும் போல இன்னைக்கு ஒன் மோர் டே சிக்ஸர் சிக்ஸராக அடிச்சு தள்ளியிருக்காங்கல்ல. வேற என்ன சொல்றது இந்த நாளை பத்தி? ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நான் போன வாரம் சொன்னதுதான், பிறை ஸ்டூடெண்ட் சாருக்காக ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தோம். நேத்திக்கு 80களில் வந்த மூணு வித்தியாசமான இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னேன். நேத்திக்கு ராஜா சார், இன்னைக்கு அமர் சார், நாளைக்கு இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு புது இசையமைப்பாளர் யாரா இருக்கும்? நம்ம ஊருக்காரர் இல்லை, பக்கத்து ஊருக்காரர் தான், ஆனால் பெரிய மேதை, நிஜமாவே பெரிய இசை மேதை. யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.